கர்த்தருடைய நாமம் அய்மைப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்க கர்த்த நமக்கு கிருபை தருவாராக நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும் இந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எல்லாமே அருமையான வார்த்தைகள் அடங்கிய ஒன்று அதுல ஒன்று தான் உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகள் நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஆளொட்டாதேயும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அநியாயமும் இருக்கக்கூடாது ஒரு அநியாயமும் என்னை ஆன்றக்கூடாது ஒரு திருமண காரியத்திற்காக நான் ஒரு நபரோடு பேசிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது இது கொரோனா காலம் இந்த காலங்களிலே அரசாங்கத்தினுடைய சட்டப்படி நாம் நம்முடைய திருமணங்களை எல்லாம் நடத்துவதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எவன் கேட்பான் அது வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துவிடவே கூடாது அது எவ்வளோ உண்மை என்கிட்ட எந்த அநியாயமும் வந்துடக்கூடாது அதான் வசனம் சொல்லுகிறது ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும் ஆண்டவரே என்னுடைய காலடிகளை நீர் உறுதிப்படுத்தும் என்னுடைய காலடிகள் உறுதிப்படுத்துவது உம்முடைய வார்த்தைகளினால் அவருடைய வார்த்தைகளின்படி நம்முடைய காலடிகள் உறுதிப்பட்டால் அநியாயங்கள் நம்மில் வராதபடி ஆண்டவரால் நாம் காக்கப்படுவோம் அவன் செஞ்சால் எல்லாம் இருக்கும் அவன் ஒரு கேடு கட்டவன் அப்படிங்கிற பெயர் அல்ல அவர்கள் ஒரு காரியத்தை செய்தால் அது நேர்த்தியாக இருக்கும் சரியாக இருக்கும் என்று மற்றவர்களால் பேசக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்க்கை அருமையான ஒன்றாக இருக்க கர்த்த நமக்கு தேவையான பலனை தந்திருவாராக அப்போ நம்முடைய விண்ணப்பம் அதுவாக இருக்கணும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளில் என்னுடைய காலடிகளை நீர் உறுதிப்படுத்தும் ஆண்டவரை நிலைப்படுத்தும் ஆண்டவர் ஸ்ட்ராங்காக்கும் நான் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு அவருடைய வார்த்தைகள்தான் காரணம் அந்த வார்த்தைகளின் மூலமாய் ஒரு அநியாயமும் என்னை கூடாது ஏனென்றால் தான் பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆகிய என் கத்தர் அதே போல் என்னை ஆளுகிறது அநியாயம் அல்ல ஆண்டுடைய வார்த்தை என்னை ஆளுகிறது அந்த வார்த்தையில் நான் நிலைக்கப்பட்டிருக்கிறேன் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறேன் நல்ல ஆண்டவரே உடைய வார்த்தைகளில் நிலைநிறுத்தி அநியாயங்கள் எங்களை ஆள ஒட்டாதபடி நீர் எங்களை காத்து கொள்ளப் போகிறதற்காய் மக்கள் நன்றி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை